நான் வந்ததுக்கு திருநகரன் திருநன் தந்தி அதே மாதிரி தொலைக்கேச்சி நேர்களுக்கும் அதே மாதிரி மித்த பத்திரிகைக்கார என் கூட பிறக்காத அன்னைகளுக்கு மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஏன்னா ஏர்போர்ட்டில் பிளைட் லேட்டு. ஏன்னா நான் சினிமாவில் சொல்கிறது மாதிரி தான் இங்கேயும் சொல்ல முடியும். இறக்குறாரு சிக்னல் இல்லை சிக்னல் இல்லைன்னு சொல்கிறாரு. என்னப்பா இது வடமல்லி சிக்னலா, வேகமாக இறக்கப்பா அப்படின்னு சொல்லி இறக்கி இறக்கி வந்தோம். தப்பாக நினச்சிக்கிறாதிய அகிலன். இந்த அகிலன் வந்து டாக்டர் சரவணன் சார் டாக்டர் ஆகணும்னு ஆசைப்பட்டார். நிச்சயமாக ஒரு பெரிய ஆஸ்பத்திரி கட்டி அதில் எத்தனையோ ஏழைப்பாளையளுக்கு வைத்தியம் பார்த்து இன்றைக்கி டாக்டர் ஆகிட்டார். அதே மாதிரி கலெக்டர் ஆகணும்னு ஆசைப்பட்டார், முடியலை. அதே மாதிரி இன்ஸ்பெக்டர், நேர்மையான இன்ஸ்பெக்டர் ஆகணும்னு பார்த்தார். நம்ம டைரக்டர் மூலியமா அவர் அகிலில் ஒரு நேர்மையான சிட்டான போலீஸாக இருக்கார். இந்த படம் வெளியில் வந்துச்சுன்னா எல்லாத்துக்குமே ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அதே மாதிரி எல்லா நாட்டிலையுமே எல்லா மொழியிலையுமே இந்த படத்தை பார்ப்பாங்க. முக்கியமாக டாக்டர் சரவணன் சாருக்கும் அதே மாதிரி மேனேஜர் கார்த்திகனுக்கும் அதே மாதிரி ராம்பாலனுக்கும் அதே மாதிரி இயக்குனருக்கும் இவங்கன்னா நாங்கள் வந்து இந்த படத்தில் நடிக்கலை. டாக்டர் சரவணன் சாருக்கு என்னென்னா உழைச்சிருக்கோ. இந்த படத்தை பாருங்கள் திரையரங்கி வரவே எல்லாரும் பார்த்து திருட்டு சீடியில் பார்க்காம எல்லோரும் கொட்டையைக்கு போய் பார்த்து எங்களுக்கு மனசை தைரியப்படுத்தி விடுங்க. இந்த படம் வெள்ளி விழா கொண்டாடணும்னு நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம். நடிகர் ஆனதுக்கு காரணம் அதியமான் சார். ஃபஸ்ட்டு படம் தலைமுறையில் வந்து என்னோடய கல்யாணத்துக்கு கூட நான் வந்து தாடியே எடுக்கலை. சிவாஜி சார் கூட திட்டினார், ஏன்டா இப்படி தெரிற அப்படின்னு. ஆனால் அந்த படத்துக்கு வந்து என்னுடைய தாடி எடுத்து பெரிய மீசை வச்சு ஒரு நடிகன் ஆக்கினார். அதுக்கப்புறம் அதை மெயின்டைன் பண்ணிக்கிட்டே வந்தேன். திடீர்னு ஒரு நாள் வந்து கஞ்சா கருப்பண்ணை வந்து ஒரு ஃபோன் பண்ணார். இப்படி மதுரையில் வந்து டாக்டர் சரவணன் சார் ஒருத்தர் வந்து படம் பண்ணி ஹீரோ பண்ணுறாரு, அவர் படத்தில் நீங்கள் நடிங்க, அவர் வந்து ட்ரீட்மெண்ட்லாம் வந்து மக்களுக்காக இலவசமாக பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு. என்ன சொல்ல வர்றீங்க, இலவசமாக நடிக்க சொல்ல போகிறீங்களா அப்படின்னு கேட்டேன். இல்லை இல்லை, உங்களுக்கு தேவையானலாம் வந்துடும் அப்படின்னு சொன்னார். ஆனால் அந்த படத்தில் வந்து அடுத்த நாள் ஷூட்டிங்கை ப்ரிப்பேர் ஆகி ரெடியாக இருக்கும்போது சரி ஓகே டைரக்டர் வந்து கதை சொல்ல வந்தார். வந்தோன்னு ஒரு பார்பரோடே வந்துட்டார். வந்து இது ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு வந்து நான் மீசியத்தை எடுப்பேன். ஏன்னா எல்லா படத்துலையும் நீங்கள் மீசியை முறிக்கிட்டு சுற்றிக்கிட்டு தருவீங்க. இதில் வந்து ஒரு பெக்குலராக பாம்பேலேருந்து வர ஒரு ஐ ஆஃபீஸர் நீங்கள் அப்படின்னார். இல்லையா அது ஒத்துழை எனக்கு கண்டினியூட்டிலாம் இருக்குது அப்படின்னா அடம் பிடிச்சி அந்த பார்பரை உட்கார வச்சு மீசியை எடுக்க வச்சு ஒரு மாதிரி பண்ணிட்டாங்க சார். காலையில் வந்து அதை ஷூட்டுக்கிட்டெல்லாம் போட்டுக்கும் போது வேறு மாதிரி ஒரு பாம்பேக்கார மாதிரி தான் இருந்தேன். எனக்கே என்ன நம்ப முடியல அவ்வளோதான். பிறகு அந்த கேரக்டர் அந்த கதை சொன்னோன்னா அந்த கதையில் வந்து எனக்கு சொல்ல சொல்ல வந்து மீசியை எடுத்தது நியாயமாக தான் தெரிஞ்சு. அந்தளவுக்கு வந்து அந்த கேரக்டர் வந்து நல்லா டெவலப் பண்ணேன். பெருசாக பெரிய கேரக்டர் எனக்கும் டாக்டர் சார் வந்து ஒரு சின்ன ஒரு சீனில் வந்து ஒரு டக்கஃபார் சின்ன ஒரு முட்டல் வந்து சின்ன விஷயமாக ஒன்று ஆரம்பிக்கும். இதை வந்து இதை நான் ஈகோ நினச்சி வந்து எனக்கு கீழே இருக்க நீ ஒர்க் பண்ணுற உனக்கு வந்து அவ்வளோ இருந்துச்சுன்னா எனக்கு எவ்வளோ இருக்காதுன்னு சொல்லிட்டு ஒரு மோதல் வந்து ஆரம்பித்து அது பெரிய லெவலுக்கு வந்து கதையாக மாறுச்சு. ஸோ இந்த படம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போதே வந்து நைட் நைட் தான் ஷூட்டிங்கு, ரொம்ப த்ரில்லாக இருக்கேன். அதை எல்லா ஆர்டிஸ்டும் வந்து நைட்டில் வந்து நடிக்கிறதுக்கு வந்து பகல் பூரா ரெஸ்ட் எடுக்கிறவங்களாம் என்ன ஆளுக்கு ஒரு காரை கொடுத்து திருப்பதிக்கு போங்க, இந்த இது பழனிக்கு போங்க, மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போங்க, அங்கே போங்க இங்கே போங்கன்னு சொல்லி ஆளை வச்சு அனுப்பிச்சி விட்டுறாரு. அப்புறம் தங்குற இடம் வந்து எல்லாருக்கும் வந்து ஒரு ஹோட்டல் புக் பண்ணி அதில் வந்து ஒரு சின்ன ஒரு ரூமை கொடுத்துருவாங்க. ஆனால் இவர் வந்து ஆளுக்கு ஒரு ஃப்ளாட்டு கொடுத்து அதில் ஒரு மூணு ரூமு, அந்த மூணு ரூமில் எங்கே வேண்டாமல் போய் தங்கிக்கங்கன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸ் கொடுத்து இவர் சின்ன படம்னு சொல்லிட்டு அசால்ட்டாக சொல்லிட்டார். ஆனால் மிகப்பெரிய மெகா பட்ஜெட் படம் இது. ஸோ அந்த அளவுக்கு வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கதைக்கு வந்து ஒரு டாக்டர் சார் வந்து டைரக்டருக்கு வந்து ஹெல்ப் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த படம் வந்து ஒரு காக்க காக்க அஞ்சாதை பேட்டர்னில் வந்து சைபர் கிரைம் மேட்டரை வந்து தொட்டிருக்காங்க. ஸோ இது வந்து
மிகப்பெரிய ஹிட்டாங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. அதுக்கு வந்து முழு முழு காரணம் வந்து டைரக்டருடைய அந்த வேகம் உத்வேகம் வெற்றியை நோக்கி போகணும்னு சொல்லிட்டு ஒரு ஒரு ஆதங்கத்தோடு அந்த படத்தை இயக்குனாரு. சலிக்காமல் அந்த பையன் வந்து பார்க்குறத ஆள் நரி தண்ணி இருக்காப்புல, கடுகு சிரித்தாலும் காரம் சிரிக்கான்னு சொல்லுவாங்க, அந்த அளவுக்கு வந்து பவர்ஃபுல்லான ஒரு டைரக்டர் வருவாப்புல. இந்த படம் வெற்றியோட என்னுடைய வாழ்த்துக்கு நன்றி. இதுக்கு முன்னாடி நான் எவ்வளோ படங்கள் பண்ணியிருந்தாலும் எத்தனை சீரியல்ஸ் பண்ணியிருந்தாலும் இந்த படத்தில் ஒரு வித்தியாசமான கேரக்டர் நான் பண்ணியிருக்கேன். இந்த அகிலன் படத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஸ்பெக்டர் ரோல் நான் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட் டைம் வந்து ஆக்ஷன் விலாக் பண்ணியிருக்கேன். எனக்கே வந்து என்னை இன்ஸ்பெக்டர்னு சொல்லும்போது நான் ஃபஸ்ட்டு ஷாக் ஆகி கேட்டேன், எப்படி நீங்கள் என்ன செலக்ட் பண்ணுங்க இன்ஸ்பெக்டர் ரோலுக்கு அப்படின்னு சொல்லி. அப்புறம் அவங்க சொன்னாங்க இல்லை உங்களால் முடியும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ ஓகே நான் டெஃபினட்டாக பண்ணுறேன் அப்படின்னு. ஃபயர் கார்த்திக் சார் ரொம்பவே வேலை வாங்கினார் இந்த ஸ்டண்ட் விஷயத்தில், இல்லை டூப் போடாமல் ரியலாக பண்ணியிருக்கேன். ஸோ அப்போ தான் எனக்கு ஒவ்வொரு ஃபைட்டர்ஸோட கஷ்டம், ஒவ்வொரு ஸ்டண்ட் மாஸ்டர் அவங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்கங்கிற ஒவ்வொரு விஷயமும் எனக்கு அப்போ தான் தெரிஞ்சுது. ஏன்னா நம்ம நார்மலாக உட்காந்து பார்க்கும் போது ஏ ரோப்படா ஏ அப்படி போகிறாங்க இப்படி போகிறாங்க இதெல்லாம் சும்மா அப்படின்னு சொல்லுவாங்க. பட் அது நம்ம வந்து நம்ம அதை யூஸ் பண்ணும்போது தான் நமக்கு அதனோட கஷ்டம் தெரியுது, எவ்வளோ பெயின்ஸ் இருக்குன்னு. ஸோ நோ பெயின் நோ கெயின்னு சொல்லுவாங்க. கஷ்டப்படாமல் எதையும் சாதிக்க முடியாது. இந்த படத்துக்காக நாங்கள் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கோம். டெஃபினட்டாக வந்து இந்த படம் வந்து சக்ஸஸ்ஃபுல் ஆகும்னு நினைக்கிறேன். இந்த படத்தில் ஆக்சுவலி என்ன வந்து இந்த டீம் அறிமுகப்படுத்துனது வந்து மேரிமா, அவங்களுக்கு என்னோட நன்றி சொல்லிக்கிறேன். டைரக்டர் சாருக்கு என்னோட நன்றி. பொதுவாக எல்லாரையுமே வந்து அழகாக காட்டுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா கேமராமேன்ஸ் தான். பிகாஸ் அவங்க இல்லைன்னா யாரையுமே வந்து அழகாக வந்து காட்ட முடியாது. ஸோ இந்த படத்தில் எங்கள் எல்லாரையுமே வந்து ரொம்ப அழகாக காட்டின அருள் சாருக்கு என்னுடைய நன்றி. இந்த படத்தோட ப்ரொடியூசர் சரவணன் சார், அவரை பற்றி சொல்லணுன்னா அவரே ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு, அவரே நடிச்சிருக்காரு. இதை விட ஒரு பெரிய விஷயம் அவரோட டாக்டர். இதை ஷூட்டிங் ஸ்பாட்டில் அவர் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, இப்போ காலையில் ஒரு 9 மணிக்கு நம்ம வந்து ஷார்ட் வைக்கிறாங்க அப்படி ஃபர்ஸ்ட் ஷார்ட்னா, இவர் 8 மணி வரைக்கும் ஹாஸ்பிட்டலில் இருப்பார். அதுக்கப்புறம் இங்கே 9 மணிக்கு டான் இங்கே இருப்பார் மேக்கப்போட, இங்கே நடிப்பார். லஞ்ச் பிரேக் ஒரு 1 ஹவர் இருக்கும், அந்த 1 ஹவர் கூட அவர் வேஸ்ட் பண்ண மாட்டார், உடனே ஹாஸ்பிட்டல் போயிடுவார். மறுபடியும் அடுத்து வருவார், வந்து நடிப்பார், மறுபடியும் ஹாஸ்பிட்டல் போயிடுவார். ஸோ ரெண்டு தொழிலுக்கும் அவர் ஜஸ்டிஸ் பண்ணியிருக்காரு. ஸோ அவரோட பேஷன்ஸையும் அவர் விட்டு கொடுக்கல, இங்கே வந்து எங்கள் நம்ம எங்கள் டீமையும் அவர் விட்டு கொடுக்கல. அது மட்டும் இல்லாமல் இங்கே எல்லாருமே வந்து அவங்க குடும்பத்தில் என்ன இருக்கிறவங்களும் இதில் நடிச்சிருக்காங்க. ஸோ அவங்க குடும்ப படம்னு சொல்கிறத விட எங்களோட குடும்ப படம்னு அதை சொன்னால் அது ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா எங்கள் எல்லாருமே வந்து குடும்பத்தில் ஒரு மெம்பராக தான் பார்த்தாங்க. எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. சார் சொன்ன மாதிரி எங்களுக்கு வந்து ஃப்ளாட்ஸில் தான் தங்க வச்சாங்க, எங்களுக்கே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நாங்களே சமைச்சு அப்படிலாம் ரொம்ப ஜாலியாக இருந்தது அந்த டைமில். இங்கே எல்லோரையும் இந்த மாதிரி கோயிலுக்கு அதுக்கு இதுக்கெல்லாம் அனுப்பிச்சு வைக்கும் போது நிஜமாவே எங்களுக்கு வந்து ஏதோ ஒரு ஃபேமிலிக்குள்ளே வந்த மாதிரி தான் இருந்தது. தவிர படம் பண்ண மாதிரி அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரெஸ்ஸோ இல்லை எதுவுமே இல்லை. ரொம்ப ஜாலியாக ரொம்ப கம்ஃபர்டபுளாக இந்த மூவியை பண்ணியிருக்கோம். டெஃபினட்டாக குடும்பத்தோடையே பார்க்கக்கூடிய படமாக அது இருக்கும். நீங்கள் இல்லைன்னா கண்டிப்பாக எந்த டீமுமே வந்து சக்ஸஸ்ஃபுல் ஆக முடியாது. ப்ரெஸ் ஆனால் நீங்களும் ஆடியன்ஸ் எல்லாரோட சப்போர்ட் இருந்தால் மட்டுமே தான் ஒவ்வொரு படமும் மிகப்பெரிய ஹிட் ஆகும். ஸோ உங்களுடைய சப்போர்ட் என்றைக்கும் எங்களுக்கு தேவை. உங்களோட சப்போர்ட் இந்த படத்துக்கு கொடுத்தீங்கன்னா டெஃபினட்டாக அது ஒரு மிகப்பெரிய ஹிட் ஆகும். தேங்க்யூ ஸோ மச்.